அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு சிறப்பான நீதிக்கதையை பற்றி தாங்க நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் ஒரு அடந்த காட்டில் ஒரு கர்வம் கொண்ட சிங்கம் வாழ்ந்து வந்துச்சுங்க நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா என்ற கௌரவத்துடன் அந்த சிங்கம் காட்டில் வாழ்ந்த அனைத்து மிருகங்களையும் வேட்டையாடி சாப்பிட்டும் இருந்துச்சு மற்ற சிங்கங்கள் உணவுக்காக வேட்டையாடியும் வந்துட்டுருக்குங்க ஆனால் இந்த சிங்கம் பொழுதுபோக்கிற்காக வேட்டையாடியது இதனால் காட்டில் வாழ்ந்த மற்ற மிருகங்கள் சிங்கத்தின் மீது பெரிய அளவில் கோபமாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு நாளும் சிங்கம் பல மிருகங்களை வேட்டையாடியது இதனை கண்ட மற்ற மிருகங்கள் அதிக பயத்துடன் வாழ்ந்து வந்துச்சுங்க சிங்கம் இப்படி பல மிருகங்களை ஒவ்வொரு நாளும் கொள்வதால் தாம் வெகு சீக்கிரமே இறந்து விடுவோம் என எண்ணி அவை எல்லாமே ஒன்று கூடி என்ன செய்யலான்னு சொல்லி ஆலோசனை செஞ்சுதுங்க சிங்கத்தை எதிர்த்து அவைகளால் போராடவும் முடியாது அவைகளுக்கு நன்கு தெரியும் இந்த விஷயம் அதனால அவ சிங்கத்திற்கு இரையாக தினம் ஒரு மிருகமா போவதற்கு தீர்மானிச்சிங்க அடுத்த நாள் குரங்கு ஒன்று கர்வம் கொண்ட சிங்கத்தை சந்திக்க அதன் கொகைக்கே போச்சு இதை கண்ட சிங்கம் மிகுந்த கோபத்துடன் உரிமையது குரங்கிற்கு பயம் வந்துடுச்சு சிங்கம் குரங்கை பார்த்து உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் ஏன் கொகைக்கே வந்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுச்சிங்க அதற்கு குரங்கு எல்லா மிருகங்களும் தினம் ஒருவராக உங்கள் குகைக்கு இரையாக வருகின்றோம் அப்படின்னு சொல்லி குரங்கு சொல்லிச்சு அதனால் சிங்கராஜா இரை தேடி நீங்கள் அலைய தேவையில்ல அப்படின்னு சொல்லி வந்துச்சுங்க அதற்கு சிங்கம் ஏன் இந்த முடிவு என்று கேட்டது தினம் தினம் எந்த மிருகம் உங்களால் வேட்டையாடப்படும் என்ற பயத்துடன் வாழ்வதை விட தினம் ஒருவராக உங்கள் குகைக்கு இரையாக வந்தால் மற்ற மிருகங்கள் பயமின்றி சிறிது காலம் வாழலாம்ல அப்படின்னு சொல்லிச்சிங்க அத்துடன் நீங்க பல மிருகங்களையும் ஒரே நாளில் கொன்றால் நாங்கள் எல்லோரும் சீக்கிரமே இறந்து விடுவோம் பின்பு உங்களுக்கு உணவு கிடைக்காமல் நீங்களும் சீக்கிரமே இறந்து விடுவீர்கள் அப்படின்னு குரங்கு சொல்லிச்சிங்க இதனை கேட்ட சிங்கராஜாவுக்கு மகிழ்ச்சி பொங்கியது மேலும் குரங்கிடம் தவறாமல் தினமும் காலையில் ஒரு மிருகம் கண்டிப்பாக வர வேண்டும் இல்லை என்றால் அனைவரையும் வேட்டையாடி விடுவேன் சொல்லி அந்த சிங்கம் சொல்லிச்சுங்க அன்றிலிருந்து தினம் ஒவ்வொரு விருதுமாக சிங்கத்திற்கு இரையாகச் சென்றது ஒரு நாள் ஒரு முயலின் முறை வந்தது முயல் சிங்கத்தின் குகைக்கு சிறிது தாமதமாக போச்சுங்க அதனால் சிங்கம் மிகுந்த கோபத்துடன் இருந்துச்சு சிங்கம் முயலை பார்த்து நீ ஏன் தாமதமாக வந்தாயின்னு சொல்லி கர்ஜனை செய்ததுங்க அதனை கேட்ட முயல் நடுக்கத்துடன் சிங்கராஜா நான் வரும் வழியில் வேறொரு பெரிய சிங்கம் என்னை வேட்டையாட முயற்சி செய்தது நான் பதுங்கி இருந்து விட்டு இப்போத்தான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிச்சிங்க என்னை விட பெரிய சிங்கம் இந்த காட்டில் இருக்கிறதா என்று இருமாபூமுடன் கேட்டுச்சுங்க இதற்கு முயலே சிங்கராஜா வாருங்கள் காட்டுகின்றேன் அப்படின்னு சொல்லி சிங்கத்தை அழைத்து ஒரு கிணற்றை காட்டி இதற்குள் தான் அந்த பெரிய சிங்கம் இருக்குதுங்கன்னு சொல்லி சொல்லிச்சுங்க அதனை நம்பிய சிங்கம் கிணற்றை எட்டி பார்த்தது அப்போது சிங்கத்தின் நிழல் வேறொரு சிங்கம் கிணற்றினுள் இருப்பது போல தெரிஞ்சிச்சிங்க சிங்கம் அதை பார்த்து கர்ஜனையும் செய்தது அதன் பிம்பமோ கர்ஜனை செய்ததுங்க சிங்கத்திற்கு ஆத்திரம் பொங்கியது இதோ பார் உனக்கு ஒரு முடிவு கட்டிறேன் என கூறிக்கொண்டு கிணத்துக்குள்ள பாய்ந்ததுங்க அதனால் இந்த சிங்கம் கிணற்று நீரில் முழுகி மாண்டது முயல் துள்ளி குதித்து வெற்றியே மற்ற மிருகங்களிடம் சென்று கூறியதுங்க காட்டில் அனைத்து மிருகங்களுக்கும் கொண்டாட்டம் தொடங்கியது முயலின் சமயோசித முயற்சியால் மற்ற மிருகங்களும் காப்பாற்றப்பட்டன இந்த கதையோட நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சியும் திறமையும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதே இக்கதையின் நீதி நண்பர்களே இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்